தேவன் மண்ணில் ஏழ்மை கோலம் கொண்டார். மனிதர் பாவம் நீங்கிடவே இயேசு புனித பாலகனாய் பிறந்தார். மனித பாவம் நீங்கிடவே இயேசு புனித பாலகனாய் பிறந்தார். பின்வேந்த இயேசு தேவன் மண்ணில் ஏழ்மை கோலம் கொண்டார். தேவன் மனிதனானார் மழலை உருவில் புவியில் வந்தார். மின்வேந்தர் இயேசு தேவன் மண்ணில் ஏழ்மை கோலம் கொண்டார். மனித பாவம் நீங்கிடவே இயேசு புனித பாலகனாய் பிறந்தார். மறுப்பவர் மறப்பவர் மனதிலெல்லாம் மகிழ்ச்சியை அளித்திடும் மழலையானார். இயேசு தேவன் மண்ணில் ஏழ்மை கோலம் கொண்டார். மனித பாவம் நீங்கிடவே இயேசு புனித பாலகனாய் பிறந்தார். நம்மை சேர்க்க பாவ உலகில் இயேசு பிறந்தான். ஆவியில் மனிதனை உயிர்ப்பிக்கவே மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டாரே. இயேசு தேவன் மண்ணில் ஏழ்மை கோலம் கொண்டார். மனித பாவம் நீங்கிடவே இயேசு புனித பாலகனாய் பிறந்தார். மனித பாவம் ஆண்டவரின் திருமகனே இயேசு என்னும் உம்மைதனை அறிவித்த அடையாளம் ஏராளம் உலகில் அறிவித்த அடையாளம் ஏராளம்
இயேசு என்னும் உண்மைதனை அறிவித்த அடையாளம் ஏராளம். அந்த அடையாளம் கண்டு கொண்டு அவர் வழியில் செல்வதுதான் திருச்சபையில் நாம் காணும் வாழ்வாகும். இயேசு திருச்சபையில் நாம் காணும் வாழ்வாகும். கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கியதே அற்புதத்தில் முதலாகும். அன்று கப்பர்நகும் அதிகாரி மகன் உயிரை மீட்டு தந்த கர்த்தர் என்னும் அடையாளம் இரண்டாகும். 38 ஆண்டுகளாய் முடியாத நோய் தீர்த்த 38 ஆண்டுகளாய் முடியாத நோய் தீர்த்த எருசலேமின் அருச்செயலே மூன்றாகும். வெறும் அப்பம் ஐந்து மீன் இரண்டில் 5000 பேருண்ட கலிலியோ அருள் நிகழ்ச்சி நான்காகும். அற்புத கலிலியோ அருள் நிகழ்ச்சி நான்காகும். ஆண்டவரின் திருமகனே இயேசு என்னும் உண்மைதனை அறிவித்த அடையாளம் ஏராளம். உலகில் அறிவித்த அடையாளம் ஏராளம். நடந்து வந்து கடும் புயல் தானடைக்கு கனிவோடு காத்த செயல் 5 ஆகும். ஒரு குருடனுக்கு பார்வை தந்து உலகின் ஒளி அவரே என வெளியான தத்துவமே 6 ஆகும். இறந்து விட்ட லாசருவை எழுப்பியவர் இறை மகனே. இறந்து விட்ட லாசருவை எழுப்பியவர் இறை மகனே என்பதுதான் அடையாளம் 7 ஆகும். இன்னும் எண்ணில்லா அற்புதத்தை இவ்வுலகில் செய்து வைத்த இயேசுவின் மேல் அன்பு வைத்தால் நலமாகும். தேவன் இயேசுவின் மேல் அன்பு வைத்தால் நலமாகும். ஆண்டவரின் திருமகனே இயேசு என்னும் உண்மைதனை அறிவித்த அடையாளம் ஏராளம். அந்த அடையாளம் கண்டு கொண்டு அவர் வழியில் செல்வதுதான் திருச்சபையில் நாம் காணும் வாழ்வாகும். இயேசு திருச்சபையில் நாம் காணும் வாழ்வாகும். ஆண்டவரின் திருமகனே இயேசு என்னும் உண்மைதனை அறிவித்த அடையாளம் ஏராளம். உலகில் அறிவித்த அடையாளம் ஏராளம். அன்று சொன்ன இயேசு வார்த்தை இன்றும் கூட உண்மையே. அதை அவர் பிறந்த நல்ல நாளில் என்ன என்ன நன்மையே. இயேசு வார்த்தை இன்றும் கூட உண்மையே. அதை அவர் பிறந்த நல்ல நாளில் என்ன என்ன நன்மையே. அன்று சொன்ன இயேசு வார்த்தை இன்றும் கூட உண்மையே. அதை அவர் பிறந்த நல்ல நாளில் என்ன என்ன நன்மையே.
மாறுதலை காணலாம். தூய உள்ளம் கொண்ட மக்கள் தேவனையே பார்க்கலாம். நண்பரோடு நட்பு வைக்க, நண்பரோடு நட்பு வைக்க தீயவர்க்கும் தோன்றுமே. ஒரு பகைவன் மீதும் பாசம் நட்பு நல்லவர்க்கும் வேண்டுமே என்று அன்று சொன்ன இயேசு வார்த்தை இன்றும் கூட உண்மையே. அதை அவர் பிறந்த நல்ல நாளில் என்ன என்ன நன்மையே. குற்றவாளி கொள்ளைக்காரர் வாழ்வை கூட காணுங்கள் தாம். பெற்ற பிள்ளை யாவருக்கும் நன்மை செய்வார் பாருங்கள். அனைவருக்கும் தந்தை அந்த, அனைவருக்கும் தந்தை அந்த ஆண்டவர்தான் தெரியுமா. இங்கு அவர் கொடுக்கும் நன்மை எல்லாம் அளந்து காட்ட முடியுமா என்று அன்று சொன்ன இயேசு வார்த்தை இன்றும் கூட உண்மையே. அதை அவர் பிறந்த நல்ல நாளில் என்ன என்ன நன்மையே. ஒட்டகங்கள் நுழைவதெல்லாம் சுலபமே. பணம் காசால் ஒருவன் கடவுள் அரசில் நுழைவதென்றால் கடினமே. மரத்தின் தன்மை கனியில் உண்டு, மரத்தின் தன்மை கனியில் உண்டு. மனிதர் எல்லாம் காணுங்கள், உங்கள் மனத்தின் தன்மை சொல்லில் உண்டு. நல்ல வார்த்தை பேசுங்கள் என்று அன்று சொன்ன இயேசு வார்த்தை இன்றும் கூட உண்மையே. அதை அவர் பிறந்த நல்ல நாளில் என்ன என்ன நன்மையே என்று அன்று சொன்ன இயேசு வார்த்தை இன்று கூட உண்மையே. அதை அவர் பிறந்த நல்ல நாளில் என்ன என்ன நன்மையே. அருளாளர் தலைமுறையின் வரலாறு இதை ஆண்டவரே அமைத்ததுதான் பெரும் பேரு. இது அருளாளர் தலைமுறையின் வரலாறு இதை ஆண்டவரே அமைத்ததுதான் பெரும் பேரு. தலைமுறையின் வரலாறு இதை ஆண்டவரே அமைத்ததுதான் பெரும் பேரு. அருள் மரபின் முதல் மனிதர் ஆபிரகாம், பின்பு அவர் பெற்ற மகன் பெயரோ ஈசாக்காம். ஈசாக்கு பெற்ற பிள்ளை யாக்கோபாம். அவர் இந்த மகன் பெயர்தானே யூதாவா. யூதாவின் மகன் தானே பாரோசாம். அந்த பாரோஸ் தன் குலக்கொடியே எஸ்ரோமாம். எஸ்ரோமின் பிள்ளை பெயர் ஆராமாம். பின் ஆராமின் மகனானான் அம்மினிதாப்பா. அருளாள தலைமுறையின் வரலாறு
இதை ஆண்டவரே அமைத்ததுதான் பெரும் பேரு. அம்மினிதா மகனல்லோ நகசோனாம், அந்த நகசோனின் ஒரு மகன்தான் சல்மோனாம். சல்மோனின் சந்ததியே போவாசாம், அந்த போவாசின் மகனானான் ஓபேத்தின் குலவிளக்கு ஈசாயாம். அந்த ஈசாக்கு பிறந்தவரே தாவீதாம். தாவீது தந்த மகன் சாலமோனாம், பின் சாலமோன் சந்ததிதான் ரெகொபெயாமாம். அருளாளர் தலைமுறையின் வரலாறு இதை ஆண்டவரே அமைத்ததுதான் பெரும் பேர். ரெகொபெயாமின் பிள்ளைதான் அபியாவாம், அந்த அபியாவின் மகன் பெயர்தான் ஆசாவாம். ஆசாவின் அருமை மகன் யோசபாத்தாம், அந்த யோசபாத்தை அடுத்து வந்தான் யோராமாம். யோராமான் செல்வந்தான் உசியாவாம், பின் உசியாவும் பெற்ற பிள்ளை யோராமாம். யோதான் பேர் சொல்ல வந்தான் ஆகாசாம், அந்த ஆகாசின் மைந்தன்தான் எசேக்கியாவாம். அருளாளர் தலைமுறையின் வரலாறு இதை ஆண்டவரே அமைத்ததுதான் பெரும் பேரு. வந்தான் மானேசையாம், பின் மானேசின் மரபில் வந்தான் ஆமோனாம். ஆமோனின் அடுத்து வந்தான் யோசியாவாம், அந்த யோசியாவின் குலச்சுடரே எகுனியாவான்ற பிள்ளை சலாத்தியேல், அந்த சலாத்தியேல் குலமணிதான் சுரபாவேல். பேர் சொல்வான் அபியூத்தாம், பின் அபியூத்தை அடுத்து வந்தான் எலியாக்கின். அருளாளர் மரபின் வரலாறு இதை ஆண்டவரே அமைத்ததுதான் பெரும் பேரு. எலியாக்கின் பிள்ளைதான் ஆசோரா, பிள்ளை என்பான் ஆகீமாம். அந்த ஆகீமின் வாரிசுதான் எலியூத்தான். எலியூத்தின் மகனே எலையாசாராம், பின் எலையாசார் வழி வந்தான் மாத்தானாம். மாத்தானின் மகன் என்பான் யாக்கோபாம், அந்த யாக்கோபின் பெயர் சொல்வான் யோசேப்பாம். 40 பேர் மரபெளிவில் தெரிகின்றது, தெய்வ நாயகனின் வரவாளிது நிறைகின்றது. பரிசுத்தாவி இங்கே மனுவானது, இயேசு கிறிஸ்து என மரியாளின் மகனானது. இயேசு கிறிஸ்து என மரியாளின் மகனானது, இயேசு கிறிஸ்து என மரியாளின் மகனானது. Bye.
தேவன் இருக்கும் போது இன்னல் நமக்கேது. இருளகற்றும் அருள் ஒளியாம் கிறிஸ்து புகழ் பாடு. கருணை உள்ள தேவன் நம்ம கர்த்த இயேசு ராஜன். கருணை உள்ள தேவன் நம்ம கர்த்த இயேசு ராஜன். இயேசு தேவன் இருக்கும் போது இன்னல் நமக்கேது. இருளகற்றும் அருள் ஒளியாம் கிறிஸ்து புகழ் பாடு. குருசி நீ தொங்கும் இயேசு குருதியால் நம் பாவம் நீங்கும். கல்லான இதயங்கள் மாறும், நல்ல கனிவான உள்ளம் உருவாகும். மனமாட்டம் மறுரூபம் மகிமையும் அடைந்திடுவோம். புவி வாழ்வு முடிகையிலே பொன்னகரம் சேர்ந்திடுவோம். சூழர்கள் சூழ பரந்தனிலே துன்பங்கள் நீங்கி பரந்தனிலே துன்பங்கள் நீங்கி வாழ்ந்திடுவோம். இயேசு தேவன் இருக்கும் போது இன்னும் நமக்கேது. இருளகற்றும் அருள் ஒளியாம் கிறிஸ்து புகழ் பாடு. வாங்க இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க.
ஏசு ராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. அற வர எக்காலத்தோடு ஆளுக செய்ய வராருங்க, அற வர எக்காலத்தோடு ஆளுக செய்ய வராருங்க. ஆண்டவர் சந்திக்க நீங்க ஆயத்தமாகி வந்துடுங்க, ஆண்டவர் சந்திக்க நீங்க ஆயத்தமாகி வந்துடுங்க. இயேசு ராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. காலம் ஒழிக்கும் உலகில் மறித்ததெல்லாம் உயிர்க்கும், புத்தகங்கள் திறக்கும் நியாய தீர்ப்பு அன்று நடக்கும். எக்காலம் ஒழிக்கும் உலகில் மறித்ததெல்லாம் உயிர்க்கும், புத்தகங்கள் திறக்கும் நியாய தீர்ப்பு அன்று நடக்கும். சுத்தர்களை வாழ்வோ சுத்தர்களை சத்தியத்தை எதிர்த்தோத்தி கடலில் நீந்து துடிப்பார். இயேசு ராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. இயேசு ராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. வரும் நாடு அது கர்த்தர் அமைத்த வீடு, முத்துமணி தேசம் துதி முழங்கும் இன்ப ராஜ்யம். கண்க வரும் நாடு அது கர்த்தர் அமைத்த வீடு, முத்துமணி தேசம் துதி முழங்கும் இன்ப ராஜ்யம். வெண்ணங்கி தரித்தோ வெண்ணங்கி தரித்தோர் இயேசு ராஜாவோடு நடப்பார். பின்பாடு சேர்ந்திடவே விரைந்தோடி வாராய். இயேசு ராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. இயேசு ராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. அறவர எக்காலத்தோடு ஆளுக செய்ய வராருங்க, அறவர எக்காலத்தோடு ஆளுக செய்ய வராருங்க. ஆண்டவரை சந்திக்க நீங்க ஆயத்தமாகி வந்திடுங்க, ஆண்டவரை சந்திக்க நீங்க ஆயத்தமாகி வந்திடுங்க. இயேசு ராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. இயேசு ராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தானுங்க. பயணம் இறைமகன் மனுவாய் ஏகிய பயணம், இயேசுவின் தோற்றம் பிறவி பயணம் இறைமகன் மனுவாய் ஏகிய பயணம். வந்த பின் வளர்ந்தது தேவனின் பயணம், வழியாய் ஒளியாய் விளங்கிய பயணம். வந்த பின் வளர்ந்தது தேவனின் பயணம், வழியாய் ஒளியாய் விளங்கிய பயணம். இயேசுவின் தோற்றம் பிறவி பயணம் இறைமகன் மனுவாய் ஏகிய பயணம். Thank you.
இரவில் பாஸ்கா பயணம், பண்டிதரை எங்கள் தெளிவித்த பயணம், பன்னிரு வயதில் பாஸ்கா பயணம், பண்டிதரை எங்கள் தெளிவித்த பயணம், பெற்றோர் மகிழ்ந்திட வளர்ந்த பின் வந்தது பிறவியின் லட்சியம் செயல்படும் பயணம், பெற்றோர் மகிழ்ந்திட வளர்ந்த பின் வந்தது பிறவியின் லட்சியம் செயல்படும் பயணம், பிறவியின் லட்சியம் செயல்படும் பயணம், இயேசுவின் தோற்றம் பிறவி பயணம், இறைமகன் மனுவாய் ஏகிய பயணம். தலைவனின் பயணம் ஒதுக்கப்பட்ட பெண்ணிடம் கேட்டு தண்ணீர் அருந்திய தலைவனின் பயணம், இயேசுவின் தோற்றம் பிறவி பயணம், இறைமகன் மனுவாய் ஏகிய பயணம். தோற்றம் பிறவி பயணம், இறைமகன் மனுவாய் ஏகிய பயணம், வந்த பின் வளர்ந்தது தேவனின் பயணம், வழியாய் ஒளியாய் விளங்கிய பயணம், வந்த பின் வளர்ந்தது தேவனின் பயணம், வழியாய் ஒளியாய் விளங்கிய பயணம், இயேசுவின் தோற்றம் பிறவி பயணம், இறைமகன் மனுவாய் ஏகிய பயணம், இயேசுவின் தோற்றம் பிறவி பயணம், இறைமகன் மனுவாய் ஏகிய பயணம். பயிர்களும் உயிர்களும் படைத்து பெருகிட விதித்தாரே,
முதல் உலகி மனு குலம் பழுகி அருள் வழி நடந்திட விதித்தாரே. எல்லா மகிமையும் கர்த்தருக்கே இங்கே, எல்லா மேன்மையும் இறைவனுக்கே. பாவங்கள் வளர்த்திடும் சாத்தான் மனுக்களில் கலந்திட கண்டாரே. தவறுகள் பாவங்கள் வளர்த்திடும் சாத்தான் மனுக்களில் கலந்திட கண்டாரே. தன் வழி நடக்கும் தலைமுறை தழைத்திட ஆபிரகாமை அழைத்தாரே. அவன் வழி உலகில் மனித என்றே அவன் வழி உலகில் மனிதரை எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்றே. அது முதல் தூய சான்றோர் தலைமுறை நீண்டு நிறைந்திட பகுத்தாரே. எல்லா மகிமையும் கர்த்தருக்கே இங்கு, எல்லா மேன்மையும் இறைவனுக்கே. வல்லானாண்டவர் பரமபிதா, வல்லானாண்டவர் பரமபிதாவினில் வாழும் உயிர்களின் தந்தைக்கே. எல்லா மகிமையும் கர்த்தருக்கே இங்கு, எல்லா மேன்மையும் இறைவனுக்கே. மெய்யான சொல்லொன்று மெய் கொண்டு வந்ததிங்கே மெய்யாகவே. வையத்து இருள் மாற்றி வாழ்வாங்கு வாழ்விக்கும் ஒளியாகவே. உய்விக்கும் நல்வழியாய் சத்தியமாய் உயிர்க்கெல்லாம் உயிராகவே. பொய்யாத முன்னுரையின் பொருளாக தோன்றி வந்தார் மேசியாவே, எங்கள் மேசியாவே. தேவபாலன் பிறந்த நாள், ஆடுங்கள் கொண்டாடுங்கள் இது ஆயன் பிறந்த நாள். பாடுங்கள் பண்பாடுங்கள் தேவபாலன் பிறந்த நாள். Christmas.
முனையன் கர்த்தர் தோன்றிய இனிய நாள் நலிந்தவர்க்கெல்லாம் நான் துணையன் கர்த்தர் தோன்றிய இனிய நாள் தெய்வ நம்பிக்கை அன்பு அமைதியை விதைக்க குழந்தையாக பிறந்த நாள் தெய்வ நம்பிக்கை அன்பு அமைதியை விதைக்க குழந்தையாக பிறந்த நாள் ஆடுங்கள் கொண்டாடுங்கள் இதாயம் பிறந்த நாள் ஆடுங்கள் பண்பாடுங்கள் தேவபாலம் பிறந்த நாள் ஆடுங்கள் கொண்டாடுங்கள் இதாயம் பிறந்த நாள் ஆடுங்கள் பண்பாடுங்கள் தேவபாலம் பிறந்த நாள் மக்களையும் கனிவான தேவனையும் ஆ
உழைக்கும் காலம்தான் நெருங்கி வந்தது. அந்த சிந்தனையில் எளியோரின் வாழ்விருந்தது. அருளான வாக்கு ஒன்று அழகான ஒளிமயமா, அருளான வாக்கு ஒன்று அழகான ஒளிமயமாய் நிறைவாக நேரில் வரும் நாளும் வந்தது. மண்ணில் நீதியன் சூரியன் வரும் வேளை வந்தது. ஆமென். நாடில்லா மக்களுக்கும் நாடொன்று உண்டு என்னும் ஆண்டவரின் வாக்குறுதி செயலானது. அது அருளாளர் மோசேயால் வெளியானது. கோடோடி செங்கலையும் கோடான கோடி மக்கள், கோடோடி செங்கலையும் கோடான கோடி மக்கள் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு ஊர் வந்தது. அந்த ஊருக்கு காணான் என்னும் பேர் வந்தது. ஆமே. நாடில்லா மக்களுக்கும் நாடொன்று உண்டு என்னும் ஆண்டவரின் வாக்குறுதி செயலானது. அது அருளாளர் மோசேயால் உருவானது. அது அருளாளர் மோசேயால் உருவானது. முடிவதெல்லாம் கடவுள் கட்டளை, இங்கு நடப்பதெல்லாம் பரமபிதா நடத்தும் ஒரு நிலை. நல்லதாக முடிவதெல்லாம் கடவுள் கட்டளை, இங்கு நடப்பதெல்லாம் பரமபிதா நடத்தும் ஒரு நிலை. அல்லலுத்த நெஞ்சங்களில் அமைதி பொழிந்தார், அல்லலுத்த நெஞ்சங்களில் அமைதி பொழிந்தார். அன்று அடிமையான மக்களுக்கு விடுதலை தந்தார். நல்லதாக முடிவதெல்லாம் கடவுள் கட்டளை, இங்கு நடப்பதெல்லாம் பரமபிதா நடத்தும் ஒரு நிலை. மக்களுக்கு ஒரு நாடு கிடைத்தது, சிலர் நல்வழியை மறந்ததினால் அல்லல் நேர்ந்தது. நாதியற்ற மக்களுக்கு ஒரு நாடு கிடைத்தது, சிலர் நல்வழியை மறந்ததினால் அல்லல் நேர்ந்தது. சாலமோனின் தாவீதின் ஆட்சி அமைந்தது, சாலமோனின் தெரிந்தது. நல்லதாக முடிவதெல்லாம் கடவுள் கட்டளை, இங்கு நடப்பதெல்லாம் பரமபிதா நடத்தும் ஒரு நிலை. கர்த்தரிடம் நம்பிக்கைதான் வாழ்வின் இன்பமே, அது கடுகளவு குறைந்தாலும் துன்பம் தொடருமே. கர்த்தரிடம் நம்பிக்கைதான் வாழ்வின் இன்பமே, அது கடுகளவு குறைந்தாலும் துன்பம் தொடருமே. எசைக்கலும் தானியேலும் எடுத்து சொன்னாரே, எசைக்கலும் தானியேலும் எடுத்து சொன்னாரே. எச்சரிக்கை உணர்ந்த மக்கள் நலமடைந்தாரே. நல்லதாக முடிவதெல்லாம் கடவுள் கட்டளை, இங்கு நடப்பதெல்லாம் பரமபிதா நடத்தும் ஒரு நிலை.
பரிசுத்த கூடாரம் தேவனாலயம் அது பழையதாகி நிலைக்கும் மீண்டும் புதியதானதே. பரிசுத்த கூடாரம் தேவனாலயம் அது பழையதாகி நிலைக்கும் மீண்டும் புதியதானதே. திருப்பாடல் சங்கீதம் தெய்வ பாடலே, திருப்பாடல் சங்கீதம் தெய்வ பாடலே, அதை தினம் பாடி துதிப்பது நம் பாடு கடமையே. நல்லதாக முடிவதெல்லாம் கடவுள் கட்டளை, இங்கு நடப்பதெல்லாம் பரமபிதா நடத்தும் ஒரு நிலை. அல்லலுத்த நெஞ்சங்களில் அமைதி பொழிந்தார், அல்லலுத்த நெஞ்சங்களில் அமைதி பொழிந்தார், அன்று அடிமையான மக்களுக்கு விடுதலை தந்தார். நல்லதாக முடிவதெல்லாம் கடவுள் கட்டளை, இங்கு நடப்பதெல்லாம் பரமபிதா நடத்தும் ஒரு நிலை. உன்னைத்தான் கேட்கின்றான் இயேசு, உன்னைத்தான் கேட்கின்றான், உன்னைத்தான் கேட்கின்றான் இயேசு, உன்னைத்தான் கேட்கின்றான். மனம் திரும்ப மாட்டாயா நீ, மனம் திரும்ப மாட்டாயா, உன்னைத்தான் கேட்கின்றான் இயேசு, உன்னைத்தான் கேட்கின்றார். மனம் திரும்ப மாட்டாயா நீ, மனம் திரும்ப மாட்டாயா, உன்னைத்தான் கேட்கின்றார் இயேசு, உன்னைத்தான் கேட்கின்றார். உன்னை காக்கும் நந்த இயேசு கிறிஸ்துவின் நேசக்கரங்கள் உன்னைத்தான் கேட்கின்றார் இயேசு, உன்னைத்தான் கேட்கின்றார். மனம் திரும்ப மாட்டாயா நீ, மனம் திரும்ப மாட்டாயா, உன்னைத்தான் கேட்கின்றார் இயேசு, உன்னைத்தான் கேட்கின்றார்.
இயேசு தேவன் என்று மாறும் உலகில் நினைத்த ஒருவர் இயேசு தேவன் என்று உன்னைத்தான் கேட்கின்றார் இயேசு உன்னைத்தான் கேட்கின்றார் மனம் திரும்ப மாட்டாயா நீ மனம் திரும்ப மாட்டாயா உன்னைத்தான் கேட்கின்றார் இயேசு உன்னைத்தான் கேட்கின்றார் மனம் திரும்ப மாட்டாயா மனம் திரும்ப மாட்டாயா மனம் திரும்ப மாட்டாயா இருக்கிறார் இயேசு இயேசு இருக்கிறவராக இருக்கிறார் இங்கேயும் இருக்கிறார் எங்கேயும் இருக்கிறார் இப்போதும் இருக்கிறார் எப்போதும் இருக்கிறார் இங்கேயும் இருக்கிறார் எங்கேயும் இருக்கிறார் இப்போதும் இருக்கிறார் எப்போதும் இருக்கிறார் 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 இயேசு இயேசு இருக்கிறவராக இருக்கிறார் 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 இயேசு இயேசு இருக்கிறவராக இருக்கிறார் அவர் இருக்கிறார் இருவர் மூவர் இயேசுவின் பெயரால் கூடும் இடத்தில் அவர் இருக்கிறார் அவரை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து இறங்கி ஆசீர்வதிக்கிறார் அவரை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து இறங்கி ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார் இயேசு இயேசு இருக்கிறவராக இருக்கிறார் 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 இயேசு இயேசு இருக்கிறவராக இருக்கிறார் இங்கேயும் இருக்கிறார் எங்கேயும் இருக்கிறார் இப்போதும் இருக்கிறார் எப்போதும் இருக்கிறார் 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 இயேசு இயேசு இருக்கிறவராக இருக்கிறார் பாவத்தை போக்கி சாபத்தை நீக்கி பரிசுத்த வாழ்வை அளிக்கிறார் பாவத்தை போக்கி சாபத்தை நீக்கி பரிசுத்த வாழ்வை அளிக்கிறார் பேயினை விரட்டி நோயினை அகற்றி பேரின்ப வாழ்வை தருகிறார் பேயினை விரட்டி நோயினை அகற்றி பேரின்ப வாழ்வை தருகிறார் இருக்கிறார் இருக்கிறார் இயேசு இயேசு இருக்கிறவராக இருக்கிறார் 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 இயேசு இயேசு இருக்கிறவராக இருக்கிறார் இங்கேயும் இருக்கிறார் எங்கேயும் இருக்கிறார் இப்போதும் இருக்கிறார் எப்போதும் இருக்கிறார் 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 இயேசு இயேசு இருக்கிறவராக இருக்கிறார் போக்கி நிறைவை உண்டாக்கி புதுகுல வாழ்வை அளிக்கிறார் குறைகளை போக்கி நிறைவை உண்டாக்கி புது
புதுகுல வாழ்வை அளிக்கிறார். வறுமையை நீக்கி வளமையை சேர்த்து வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். வறுமையை போக்கி வளமையை சேர்த்து வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். இருக்கிறார் இருக்கிறார் இயேசு, இயேசு இருக்கிறவராக இருக்கிறார். இருக்கிறார் இருக்கிறார் இயேசு, இயேசு இருக்கிறவராக இருக்கிறார். இங்கேயும் இருக்கிறார், எங்கேயும் இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார், இப்போதும் இருக்கிறார். இருக்கிறார் இருக்கிறார் இயேசு, இயேசு இருக்கிறவராக இருக்கிறார். பகையினை அகற்றி எதிர்ப்பினை விலக்கி பரிவுடன் நம்மை காக்கிறார். பகையினை அகற்றி எதிர்ப்பினை விலக்கி பரிவுடன் நம்மை காக்கிறார். இந்த பாரில் கிடைக்காத சமாதான சந்தோஷ பரவச வாழ்க்கையை அளிக்கிறார். இந்த பாரில் கிடைக்காத சமாதான சந்தோஷ பரவச வாழ்வை அளிக்கிறார். இருக்கிறார் இருக்கிறார் இயேசு, இயேசு இருக்கிறவராக இருக்கிறார். இருக்கிறார் இருக்கிறார் இயேசு, இயேசு இருக்கிறவராக இருக்கிறார். இங்கேயும் இருக்கிறார், எங்கேயும் இருக்கிறார், இப்போதும் இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார். இங்கேயும் இருக்கிறார், எங்கேயும் இருக்கிறார், இப்போதும் இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார். இருக்கிறார் இருக்கிறார் இயேசு, இயேசு இருக்கிறவராக ஜன்னி பவநாசனே சனே.
என் பாவ கடி விஷத்தால் அயர்ந்து போகின்றேன், மிக பயந்து சாகின்றேன். அடி என் பாவ கடி விஷத்தால் அயர்ந்து போகின்றேன், மிக பயந்து சாகின்றேன். பாவியே
Please subscribe.